ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராணி வீட்டு ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் நான் ஒரு சூப்பரான ரெசிபியோடு தாங்க வந்திருக்கேன். அது என்னென்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் தம் பிரியாணி. இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. இது பிடிக்காதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி சிக்கன்னால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவே பிரியாணியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். அது எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாக இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் 1 கிலோ பிரியாணி பாத்திரம் எடுத்துருக்கேங்க. நல்லா வந்து ஹீட் பண்ணி காய வச்சுருக்கேன். இப்போது அது கூட பார்த்திங்கன்னா 50 ml வந்து நான் ரீஃபைண்ட் ஆயில் வந்து நான் ஊற்றிக்கிறேன். இப்போது இது கூடவே பார்த்திங்கன்னா நான் 20 ml வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. மீதி இருக்கிறத நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல் ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நான் வந்து எடுத்துருக்கேன். இப்போ நான் அந்த பாத்திரத்துக்குள்ளே ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நான் 300 கிராம் வந்து பெரிய வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேங்க. இது நல்லா ப்ரௌனாக வர வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ப்ரௌனாக வரட்டோங்க. அதுக்குள்ளே நம்ம அடுத்த பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை பார்த்துடலாம். இப்போ அரிசியை வந்து நம்ம பாதியாக வேக வைக்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் தண்ணி வந்து சூடாக வச்சுருக்கேன். இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயும் நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கைப்பிடி புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு வந்து நம்ம கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு தாங்க நான் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி லெமன் வந்து 1/2 லெமன். நான் 1 லெமனை வந்து பாதி வந்து பிரியாணிக்கும் நான் பாதி வந்து இந்த ரைஸுக்கும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்கிட்டோங்க. ரைஸ் போடலாம். இப்போது பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து 1/4 கிலோ வந்து நான் பிரியாணி பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேங்க. நல்லா வந்து நல்லா 1 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு 1/4 மணி நேரம் நான் வந்து ஊற வச்சு இப்போ நான் அந்த தண்ணி உள்ளே ஆட் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க. ரைஸ் வந்து பாதியாக வேகணும். அது வரையும் நம்ம 1 கொதியில் நம்ம எடுத்துடலாம். இது வேகட்டோங்க. இப்போ அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் வதங்கியிருக்கான்னு போய் பார்த்துடலாம். பாருங்கள் நல்லா ப்ரௌனாக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் 50 கிராம் வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுவும் நல்லா வந்து ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் 1/2 கட்டு புதினாவும் 1/2 கட்டு கொத்தமல்லியும் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதையும் நல்லா லேடர் வச்சு மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து பெருசாக வந்து நான் கட் பண்ணி 200 கிராம் இருக்குது. அது நான் உள்ளே ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கணும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் வந்து நான் மஞ்சப்பொடி ஆட் பண்ணுறேன். 3 ஸ்பூன் வந்து நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேங்க. நான் பிரியாணி மசாலா வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுவும் நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம்.
இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா அரை கப் வந்து நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3/4 கிலோ ரைஸ்க்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. நல்லா மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுவும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது வேகிற வரையும் நம்ம மூடி போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து உப்பு வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நம்ம ரைஸில் போட்டிருந்தோம். இதுக்கு நம்ம டேஸ்ட் பார்த்து கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ அதுக்குள்ளே ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், ரைஸ் வந்து பாதியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப வேக வைக்கக்கூடாது, ஏன்னா அதில் போடும் போது குழஞ்சிரும். இப்போ இதை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக கொஞ்சம் வெந்திருக்கு. இது கூட வந்து நம்ம 3/4 லிட்டர் எவ்வளோ அரிசி எடுத்தோமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். அதே அளவுக்கு தான் நம்ம எடுக்கணும். அரிசி எவ்வளோ எடுத்தோமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட பார்த்திங்கன்னா 1/2 லெமன் வச்சுருக்கோம்லையே, அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி இது கொதிக்கிற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ மூடி போட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சிருந்த ரைஸை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ரைஸை வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா பரத்தி விட்டுக்கலாம். லைடர் வச்சு மேலேருந்து கீழே வரையும் 2 வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி மேலே எடுத்து விட்டுடலாம். ரொம்ப கிண்டக்கூடாது, அரிசி உடைஞ்சிரும். இப்போ லைடரோட பின் சைடு வந்து நம்ம எடுத்து மெதுவாக கிண்டி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரைஸ் வேக வச்ச தண்ணி கொஞ்சம் மேலே ஊற்றிக்கலாம். இப்போ மெதுவாக நம்ம அரிசி உடையாத அளவு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஐஸ் ஸ்பீடில் வச்சு நம்ம வேக வைக்கலாம். தண்ணிலாம் கொஞ்சம் வத்தினதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணிலாம் வற்றி ஒரு ஸ்டேஜில் வந்திருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போட்டுக்கலாம். மூடி வச்சு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மேலே வந்து நம்ம பாத்திரம், நம்ம தண்ணி வடித்து வச்சுருந்தோம் இல்லையா ரைஸு, அந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி வச்சு அப்படியே வச்சிடலாம். இது 20 மினிட்ஸில் வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்து நெய் வச்சுருந்தோம் இல்லையா, அது கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். இப்போ புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் ரெஸ்ட் விடலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், சூப்பராக உதிரியாக போல போலன்னு வந்திருக்கு. சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். நீங்களும் இதே மாதிரி
இந்த மெத்தட்லேயும் இந்த ரேஷியோலையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், சிக்கன் கூட நல்லா உடையாமல் அழகாக வெந்து லெக் பீஸ் மாதிரி சூப்பராக கிடச்சிருக்கு. பாருங்கள் பாருங்கள், சூப்பராக இருக்குது. வீடே வாசமாக இருக்குது. பாருங்கள் ரைஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாங்க. நம்ம வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.